வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் எது எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபேஸ்புக் பேஜ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட ஃபேஸ்புக் ஐடி போயிட்டு அதில் பேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் கொடுத்து க்ரியேட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கொடுத்து கெட் ஸ்டார்டட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களோட சேனல் நேம் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை டைப் பண்ணிக்கோங்க. நான் ஜாய்ஃபுல் டெக் அண்ட் மெலடி டைப் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஓகே, நீங்கள் எந்த சேனல் யூஸ் பண்ணுறீங்களோ அதோட கேட்டகரி வந்து இதில் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து ஒரு எடிட்டராக இருக்கீங்க, இல்லைனா வந்து ஒரு வீடியோ க்ரியேட்டராக இருக்கீங்க, இல்லைனா ஒரு முசிஷியனாக இருக்கீங்க அப்படின்னாலுமே அதை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஓகேயா, நான் வந்து என்னோடய கேட்டகரி எதுவோ அதை வந்து டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு நான் வந்து அதை சேவ் கொடுத்துக்கிறேன். ஓகே, சேவ் கொடுக்குறதுக்கு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு உங்களுக்கு உங்கள் இமெயில் ஐடி கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க, இல்லைனா ஐ டோன்ட் நீட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஓகே, ஐ டோன்ட் ஹாவ் அ வெப்சைட் அப்படிங்கிறதையும், வெப்சைட் இருந்துச்சுன்னா இருந்துச்சுன்னு கொடுத்துக்கோங்க, இல்லைனா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. ஓகே, ஒரு பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க ஃபைல்லேருந்து. அதே இது மாதிரி உங்களோட கேலரியிலேருந்து உங்களோட ப்ரொஃபைல் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து இது பண்ணோம் அப்படின்னா கண்டினியூ கொடுத்துக்கோங்க, அட்டாச் பண்ணோன்னா. ஓகே, அப்போது வந்து உங்களோட நம்பர் கேட்கும், அதில் சென்ட் கோட் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச் ஆயிரும். இல்லைனா பேக் வந்துக்கோங்க, பேக் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு கொடுத்து இப்படி ஸ்வைப் பண்ணி போய்க்கோங்க. லெஃப்ட்லேருந்து ரைட் வந்து ஸ்வைப் பண்ணிக்கோங்க. ஸ்வைப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கன்னா அதை வந்து கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஓகே, அந்த இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட எபோட் பேஜுக்கு போவோம். அது உங்களுக்கு எடிட் பண்ணோன்னா எடிட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது வந்து உங்களோட பேஜ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இதில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து ஆட் பண்ணோன்னா ஆட் பண்ணிக்கலாம், ஆட் பட்டன் கொடுக்கணுன்னா ஆட் பட்டன் கொடுத்துக்கலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா மேலும் இது மாதிரி பல வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே அந்த பெல் பட்டனை ஆல் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, அப்படியே ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட்டை தட்டி விடுங்க.